ஐநா பாதுகாப்பு சபையின் தீவிரவாத தடுப்புக் குழுவிற்கு வரும் ஜனவரி மாதம் இந்தியா தலைமையேற்க உள்ளது. கடந்த 2001 ஆண்டு செப்டம்பர் மாதம் நியூயார்க்கில் உள்ள வர்த்தக மையத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை அடுத்து ஐநா பாதுகாப்பு சபையால் இந்த குழு உருவாக்கப்பட்டது. இதற்கு முன்னதாக கடந்த 2011-12 ஆகிய ஆண்டுகளில் இந்தியா இந்த குழுவிற்கு தலைமை வகித்த நிலையில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியா மீண்டும் தலைமையேற்கிறது. ஏற்கனவே இந்த ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் முக்கியமான 2 குழுக்களுக்கு இந்தியா தலைமையேற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக தமது ட்விட்டரில் செய்தி வெளியிட்டுள்ள ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திருமூர்த்தி, ஐநா பாதுகாப்பு சபையின் 3 முக்கியமான குழுக்களுக்கு இந்தியா தலைமையேற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாத தடுப்புக் குழுவிற்கு இந்தியா தலைமையேற்றிருப்பது தீவிரவாதத்தை தடுப்பதில் மேலும் அதிக கவனத்தை ஏற்படுத்துவதற்கும் தீவிரவாதத்தை நிதியுதவி அளிப்பதை கண்காணிக்கவும் மேலும் உதவியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் மீண்டும் அமைதியை ஏற்படுத்தவும் இந்தியா முயற்சியை மேற்கொள்ளும் என்றும் அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் தெரிவித்துள்ளாா்.